நாம் வாழும் இந்த பூமியானது பல மர்மங்களையும் ஆச்சரியத்தையும் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் எகிப்தை ஆட்சி செய்து வரும் உலக பேரழிகளில் ஒருவரான கிளியோபெட்ரா மிகவும் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து வந்த அரசியாகவே பார்க்கப்படுகின்றார். விஷப்பாம்புகள் தீண்டப்பட்டு இறந்த இவரின் கல்லறை இன்று வரை கண்டுபிடிக்கவே படவில்லையா. அடக்கம் செய்யப்பட்ட இடம் இறுதியாக அலெக்சாண்ட்ராவில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தபோசிரியஸ் மேக்னா பகுதியில் இருப்பதாகவும் மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஓக் தீவின் மர்மமானது சுமார் 200 வருடங்களாக தொடர்கிறது. அட்லாண்டிக் பெருங்கடலில் நோவாஸ்கொச்சா எனும் தீவு பகுதியில் இது அமைந்திருக்கிறது. கேப்டன் கிட் என கடற்கொள்ளையன் அவனது படையுடன் சேர்ந்து ஐரோப்பிய கடற்படையிடமிருந்து கொள்ளையடித்த பொருட்களை இந்த ஓக் தீவில் ஆழமான இடத்தில் புதைத்து வைத்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்த இரண்டு மர்மங்களும் உலகிலேயே தீர்க்க முடியாத ஒரு மர்மமாகவும் கண்டுபிடிக்க முடியாத மர்மமாகவும் இருந்து வருகிறது. அதிலும் முக்கியமாக கிளியோபெட்ராவின் சமாதியை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லையா. இது மிகப்பெரிய மர்மமாகவே இருந்து வருகிறது.